மம்மி இன்னும் எவ்வளோ தான் எடுப்பீங்க? மூணு வீடியோ தான்டா எடுத்துருக்கீங்க. அதான் சொல்கிறேன், மூணு வீடியோ எடுத்துக்கிட்டீங்க. மணி ரெண்டாவது, பசிக்குது, சோறு போட்டு மீதி எடுங்க. நான் எடுக்காதீங்கலாம் சொல்ல, சோறு போட்டு மீதி எடுங்க. சோறு போட்டா நீங்க அப்புறம் வர மாட்டீங்க. வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. உண்டை மயக்கம், தொண்டன கொஞ்சம் அப்படி தொண்டன கொண்டு உங்க மாதிரி தண்டத்து குண்டன்லாம் மட்டும் சொல்லாதீங்க. அந்த மாதிரி மொக்க சொக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லுவீங்க. நான் 11:30 மணிக்கு தானா உங்களுக்கு டிஃபன் கொடுத்தேன். 11:30 மணிக்கு தான் மம்மி டிஃபன் கொடுத்தீங்க. நான் சமைச்சு வைக்கிற அன்னிக்கெல்லாம் அவன் சாப்பிட வர மாட்டான். 4 மணி ஆகும், 5 மணி ஆகும். இன்னைக்கு வீடியோ எடுக்கறேன்னு தெரிஞ்சு சதி பண்றான். பசிக்குது, மனாமா பண்றது. சாங்க வாங்க போய் சாப்பிடலாம். நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கே தெரியாது ஆக்சுவலாக இங்கே என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. யுஏஇயில் இருக்கிறவங்க வந்துட்டு ப்ளீஸ் வந்து எல்லாருமே நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வைரல் ஃபீவர் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. நான் கிளம்பும் போதே இவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரினா இருந்தது. அந்த வ்ளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஓகே ஆகிட்டாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவருக்கு ஹை ஃபீவர் இருந்திருக்கு, வைரல் ஃபீவர் இருந்திருக்கு, நல்ல கோல்டு, காஃபு, வாமிட் இருந்திருக்கு. எதையுமே வந்து என்கிட்ட ஃபோனில் வந்து அவர் சொல்லலை. எப்போ கால் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆஃபீஸ் போகிற அன்றைக்கி இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் அப்படின்வாங்க. இல்லை ஹாஸ்பிட்டல் போனீங்களான்னு கேட்டால் ஆமாம் போனேன் அப்படிம்பாங்க. ஆனால் போவே காணும், ஹாஸ்பிட்டல் போக காணும். தன்னை தானே டேக் கேர் பண்ணிக்கவே இல்லை, ப்ராப்பராக சாப்பிடல, சிரிக்கிறடி வெக்கமா இல்லை. அப்புறம் ஹோட்டல் ஃபுட்டு ஒத்துக்காமல் போயிடுச்சு. அது மாதிரி நிறைய இஷ்யூ ஆகி குழந்தை பிள்ளை வந்து பெட்ஷீட் எல்லாம் துவைச்சு போட்டுருந்தது. எனக்கு ஒரே டவுட்டு, அவங்ககிட்ட நல்லவரெல்லாம் இவர் கிடையாது, என்ன பெட்ஷீட்லாம் துவைச்சு போட்டிருக்காரு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் பார்த்தா வாமிட், பால்கனில போய் பார்த்தா ஒரே கரகரையா இருக்கு. என்னடா ஒரே கரகரையா இருக்கு? நான் என்ன நினைச்சேன்னா, சொல்லமா நம்ம திருஷ்டி சுத்தி போடுவோம்ல, அது சம்டைம்ஸ் வெளியில வைப்போம் இல்லையா, அதுதான் ஏதோ கொட்டிக்கிச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைச்சிட்டு. அப்புறம் வந்து கேட்டா நான் தான் வாமிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. வீடு ஃபுல்லா ஓகே சம்திங். இவனை நம்பி ஒரு பொருள் வீட்டில் வைக்க முடியல, எதை பார்த்தாலும் திருடி தின்னுறான். இல்லைங்க, அதுக்கு அதுக்கப்புறம் நானே அவசரப்பட்டேன். கடைசியில் வேற முடியலன்ற சுச்சுவேஷன்ல தான் இவங்களையும் வரல. அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இவர் என்கிட்ட ப்ராப்பராகவே எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதர் ஃபோன் கால்ஸ், அதர் மெசேஜஸ் மற்றவங்க பண்றாங்க. அவர் வந்து டோர் ஓபன் பண்ண மாட்டேங்கிறாரு, அப்புறம் வந்து கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு, என்னன்னே தெரியல அப்படின்னு எனக்கு சொல்லவும், நான் இவருக்கு கால் பண்றேன், என்னோட கால்லாம் இவர் எடுக்கிறாரு, மற்றவங்க கால் எடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால இவர் நல்லா இருக்காரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓகே நான் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி சமாளிச்சு வச்சிருக்காரு போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டேன். வந்துட்டு பார்த்த பிறகுதான் ஷிவரிங் வந்து நிக்கவே இல்லை. நான் வந்துமே வந்து ஒரு 3 நாள் ஷிவரிங் இருந்தது. ஏய், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே வந்தேன். உன் கண்ணு மேல தானே மாத்திரை சாப்பிட்டேன். அது வரலாற்றதை எப்ப நீ பாட்டுட்டேன். இன்னும் ஆடினே இருக்கு பாத்தியா, சுகரு சுகரு. டே, நான் சுகர் பேசட்டா? நீங்க சென்னை போறேன். ஆனா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. 5-4 நீங்க போன் பண்ணி என்னங்க நீ வேணும் அப்படின்னு சொல்ல போறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஒண்ணு என் பேரை சொல்லுவீங்க, இல்லையா அங்க இன்னொருத்தர் இருக்கிறான் அவன் பேரை இழுப்பீங்க, லியோவை இழுப்பீங்க, எனக்கு லியோ வேணும்னுவீங்க. சரி செல்லம்மா, ஃபைனலா ஒரு முடிவுக்கு வா செல்லம்மா, நமக்கு இந்த லைஃப் வேண்டாம் செல்லம்மா. அங்க அச்சுவியும் பிரிஞ்சி, உன்னையும் பிரிஞ்சி, லியோவையும் பிரிஞ்சி கஷ்டப்படுறேன் செல்லம்மா. அதனால நம்ம சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே ஓகே, சரி வாங்க. இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். பசிக்குது. எஸ், ஆமா. பலபலன் பேசாதீங்க, போங்க. ஆமா, என்ன இருக்கு சாப்பிட? அச்சோ, உனக்கு பிடிக்காதே, சொல்லு, நான் ஆர்டர் பண்ணிக்கலாம். செல்லமா இங்க வாயே.
ஆமா கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கேன், போன கொஞ்சம் கொஞ்சம் பொறிச்சு வச்சிருக்கேன்னு இன்னும் சொல்லுங்களேன். என்ன வாட் என்ன பண்ணனும் சொல்லு. இல்ல இப்ப காஸ்டியூம் மாத்தணுமா என்ன பண்ணனும் அதான் எனக்கு தெரியல. போதும்பா மீனை வந்து ஃபிஷ் போட்டுட்டேன். நான் போயிட்டு வந்துறேன். சுட்டா தலை எனக்கு. ஃபிஷ் தவால போட்டுட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன்மா. சாப்பிடுறோம். சரி ஓகே. ஓகேவா? சரி அப்ப எனக்கு ஆனா நீ நான்வெஜ் சாப்பிடுற மாதிரியே அப்படியே இப்ப பசில நீ சாப்பிடுற மாதிரியே என்ன அங்க இருந்து குச்சி இழுத்து வந்து சமல் ரூம்ல தள்ளிக்கடா நீ. ராதகா. இல்லம்மா நீங்க ரெண்டு பேரும் மீன் சாப்பிடுறீங்க. சரி என்ன உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம்? என்ன உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம்? ஸ்பைடர் படத்துல எப்படி எஸ்ஐஸ்வரி அம்மத்தவங்க அழுவத பார்த்தா சிரிப்பா பாருங்க. அந்த மாதிரி நான் வீடியோ எடுக்கறத கட் பண்ணிட்டேனா உங்களுக்கு சந்தோஷம் அப்படிதானே? சோனி கேமரா வாங்கி கொடுங்க. மீ சோனி கேமரா வாங்கி கொடுங்க. நீ என்ன கேக்குறல்ல? நான் இங்க பாருங்க நான் கேட்காம நீங்க வாங்கி கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கான ட்ரிக் எனக்கு தெரியும். உங்களை எப்படி உங்களை எங்க அடிச்சா எங்க நீங்க ட்ரிகர் ஆவீங்கன்றது எனக்கு தெரியும். எங்க தொட்டா நீங்க மெல்ட் ஆவீங்கன்றதும் எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் பயப்படாத. நீங்க ஒரு பிரேக் வரும், அப்புறம் இதே காஸ்ட்யூம் ரெண்டு ரீல்ஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறமா வந்து பினிஷிங் கார்டு போடுறோம். ஓகேவா? கட் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டாங்க. அதுக்குள்ள ஒரு ரெண்டு பீஸ் போட்டு ட்ரை பண்ணி வைப்போம். ஸோ ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க்கை சீக்கிரம் முடியலீங்களா? கொஞ்சம் தான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் சண்டே. அப்புறம் எல்லாம் இந்த வ்ளாகில் வந்து கமெண்ட் போடுங்க, உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் பார்த்துட்டு இல்லையா? அவங்களும் வந்துடுவாங்க, வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இதோட நிறுத்திப்போம். ஃபிஷ் போட வேண்டாம், நம்மளால பற்றி தாங்க முடியலைங்க. அதனால நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு மணிக்கு கழுவிக்கலாமா? காலை பாத்துக்கலான்னு விட்டேன். ஒன்று நாளைக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ் செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பர். உங்க உங்களோட நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துச்சலாம். அப்ப நானும் கொஞ்சம் உடம்பு தேத்தணும்ல? இல்ல இல்ல, என்ன அங்க போய் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாசமாவது கொஞ்சம் தெம்பா இருக்கிறதுக்காது நான் கொஞ்சம் உடம்பு தேத்தணும்ல? அவருக்கு வந்தா வந்து எனக்கு வந்து தக்காளி சட்னியா? சரி ஓகே. ஏமா என்ன தமிழும் சரஸ்வதியும் சீசன் டூல நடிக்க போறீங்களா? சமைக்கும் போதே நைட்டி இதுல வேற வந்து மேக்கப் சொல்றேன் போயிருங்க. நல்ல வெப் சீரிஸ் எல்லாம் பாருங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். மசாலா போட்டு சரி ஓகே. அதான் அதான் கேட்க வரேன், தமிழும் சரஸ்வதியும் சீசன் டூவில் வர மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வந்து நகையோட மம்மி இதுக்குதான் கீழே கையில் சிக்னல் காமிச்சிங்களா? கொடுத்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற பட்டத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா டைவர்ஸ்லாம் வந்து நிற்பாங்க மம்மி.
இப்ப வந்து மம்மிக்கு ஒரு ஜிக் ஜிக் இப்படி ஒரு க்ளோஸ் அப் கொடுத்தா அப்படியே சீரியல் வந்துருவாங்க. என்னென்ன கொடுமைகளை என் வாழ்க்கையில பார்க்க வேண்டியது இருக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரே ஒரு அப்டேட் பண்ண உங்களுக்கு கொடுத்துறேன். சாஃப்ட்வேர் அப்டேட்டா? இல்ல, இந்த விஜய் டிவி சீரியல் தமிழ் சாஸ்திரி வந்து முடிக்க போறாங்க. அதுக்கு என்ன கெஸ்ட் வர, என்ன கெஸ்ட் வர ரோலெக்ஸ் வர மாதிரி உங்களை கூப்பிட போறாங்களா? இல்லடா, அதுல வந்து ஹீரோ நானு. தட்டலதான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி இந்த விளாக்ல பார்த்ததுக்கு. மறுபடியும் அகைன் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ப்ரேயர்ஸில் வச்சாங்க என்னுடைய ஹெல்த் கண்டிஷனை பார்த்து. எல்லாம் உங்கள் பிள்ளையராலையும் எங்கள் மேடமுடைய கேராலையும் நான் கொஞ்சம் தேடி வந்துட்டேன். இது மாதிரி வந்து வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்றது வேண்டிக்கிறேன். அந்த டைமில் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. ஏன்னா கிளைமேட் சேஞ்சுன்றதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோ ப்ராப்ளம், அடுத்த வ்ளாக்ல நம்ம சந்திப்போம். அதுவரை அடுத்த வ்ளாக் அவுட்டிங் போலாம் சொல்லமா. அச்சு வந்திருக்கான், ஹாலிடே வேற வருது, ஈத் ஹாலிடேஸ் வந்து வெளில போலாம். அச்சு கேமராமேன், ரெண்டு கேமரால ஒரு கேமரா வந்து அந்த ஹோல்டரே வந்து மறைச்சிட்டு இருக்கு. அது வைட் ஆங்கிள், ஆனா நாங்க தெரியும் ரொம்ப பெருசா காட்டுற கேமரா மறைஞ்சிருக்கு. நார்மல் கேமரா தான் தெரியுது. நாங்க தெரியுறோமா தெரியலையா? தெரியறீங்க, தெரியறோம், அவ்வளவுதான். தெரியறீங்க, அப்படி சுத்தமா சுத்தாதா? சுத்தம். சட்னி அரைக்குமா அரைக்காதா? அரைக்கும், அவ்வளவுதான். எனக்கு தேவை அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே, சரி வாங்க போலாம். ஓகே, see you, bye bye, tata, take care, வணக்கம்.